எல்லோருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு ஐயா உணர் மனதின் உணர்நிலை அப்படிங்கிற டாபிக் பத்தி பேச போறாரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். இப்ப நம்ம ஏற்கனவே நம்மளுடைய மனதினுடைய பிரச்சனைகளை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை நாம வந்து ஒரு மூணு வகையா நாம பிரிச்சுக்கிட்டோம். அதாவது முழுசும் மனோரீதியான பிரச்சனைகள்ங்கிற மாதிரி ஒண்ணு, மனசுல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, ஏதாவது ஒரு பிரச்சனையான ஒரு அம்சம், இது வந்து அது மட்டும்தான் பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு உள்ளது வந்து டோட்டலி சைக்கலாஜி, முழுக்க முழுக்க மனோரீதியானது. இது வந்து நம்ம மூணு வகையான பிரச்சனைகள்ல ஒன்று. இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னா முழுக்க முழுக்க அது செயல் ரீதியானது. இப்ப நம்ம கீழே விழுந்துட்டோம், எழும்பணும். கீழே விழுந்துட்டு எழும்புறது ஒரு பிரச்சனைன்னு எடுத்துட்டோம்னு சொன்னா அது ஒரு வகையான முழுக்க அது புற ரீதியான, இதுல வந்து நம்ம வருத்தப்படுறதோ இது கொண்டிருக்கோம் அங்கே ஒன்றும் இல்லை, செயல் ரீதியாக விழுந்தாச்சு எழும்பிடணும் அவ்வளோவும். இது முழுக்க முழுக்க புறவயமானது, ஃபிசிக்கல், டோட்டலி ஃபிசிக்கல். இந்த மூணாவது வகையான ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த மனோரீதியான அம்சமும் செயல் ரீதியான அம்சமும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு அம்சமா இருக்கிறது தான் மூணாவது வகையான பிரச்சனை. இந்த முதல் வகையான பிரச்சனைங்கும் போது முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கல்னு சொல்லும் பொழுது சைக்கலாஜிக்கலா உள்ளது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னா முடிஞ்சு போன பிறகுதான் நமக்கே தெரியும். அதனால சைக்கலாஜிக்கல் பிரச்சனைங்கிறது பிரச்சனையே கிடையாது, ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதை நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் அந்த பிரச்சனை வந்து சைக்கலாஜிக்கலாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அங்கே நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது டோட்டலாக அது சைக்கலாஜிக்கல்னு சொல்லி விட்டுடலாம், அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஃபிசிக்கல்ங்கும் போது செயலில் எதிர்பார்க்குது, செயல் சேர்ந்தால் தான் சரியாக வரும், செயலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது அதனால என்னன்னு சொன்னால் முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கலாக இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க ஃபிசிக்கலா செயல் ரீதியான ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது பிரச்சனையே கிடையாது. நம்ம செய்யறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு கஷ்டப்படுறதுக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை. ஆனா ரெண்டும் கலந்து கிடக்கிற ஒரு தன்மையில தான் வந்து எது சைக்கலாஜிக்கல் எது ஃபிசிக்கல், நம்ம எங்க பிரச்சனை, எங்க செய்யணும், செய்ய வேண்டிய அம்சம் எது, செய்ய வேண்டாத அம்சம் எது, நமக்கு வந்து ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுருது. அதனாலதான் நாம வந்து அதை பல ஆங்கிள் நம்ம பார்க்கறோம். அதை நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா நம்ம மனதே வந்து என்னன்னா டோட்டல் மைண்ட் கான்சியஸ் சொல்லி ரெண்டா பிரிச்சுக்கலாம். நம்ம மொத்த மனம் டோட்டல் மைண்டுன்னு சொல்றது வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய ஒரு நாலு வகையான செயல்பாடு நம்மளுடைய மனதுல இருக்கு. இந்த நாலு வகையான செயல்பாடும் சேர்ந்த ஒரு மொத்த நிலைக்கு பேர் தான் டோட்டல் மைண்ட். நம்ம சாஸ்திரங்கள்ல அந்த கரணம்னு சொல்லுவாங்க, அந்த கரணம்ங்கிறது வந்து நம்ம டோட்டல் மைண்டை குறிக்கிறது. முழு மனம்ங்கிறது வந்து அந்த டோட்டல் அம்சம். இது வந்து நம்ம ஒரு தேவைக்கு அந்த நேரங்கள்ல தானாவே வந்து அந்த செயல் டோட்டல் மைண்டை வந்து செல். இப்போ உதாரணமா நாம வந்து உட்காந்துருக்கோம், இப்ப நம்ம வந்து நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒரு இருட்டு, ஒரு கரணமுரடான பாதை. நம்ம வந்து நமக்கு என்ன பயம் ஏற்படுதுன்னா எதிரியாவது மோதிடுவோமோ அல்லது எதிரியாவது இடிச்சு கீழே தடுமாறி விழுந்துருவோமோன்னு சொல்லி ஒரு பயத்தோட நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம எந்த நேரத்தில் எதுவாயிருமோன்னு சொல்லி ஒரு ஒரு ஆங்ஸைட்டி நமக்கு இருந்துகிட்டே இருக்கு.
இப்போ நாம வந்து திடீர்னு விழுந்துட்டோம், நம்மள அறியாமலே இருட்டுக்குள்ள விழுந்துட்டோம். இப்போ நாம எழும்பணும். எழும்புறதா நம்ம செய்ய வேண்டிய செயல். இது செய்யறதுக்கு நமக்கு ஏதாவது ஆசலேஷன் ஏதாவது இருக்குமா? இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி எந்த ஆசலேஷனும் இருக்காது. நம்ம விழுந்தா நம்மள அறியாமலே எழும்பிடுவோம். அப்போ அந்த செயல் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கும். அப்போ அந்த செயல் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கும் பொழுது அங்க வந்து டோட்டல் மைண்டும் வேலை செய்யும். நம்ம முழு மனமும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கூட எல்லாம் சேர்ந்து டோட்டலா வேலை செய்யும். முதல்ல வந்து நாம வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நாம ஒரு அஜிடேஷனோட நம்ம போறது வந்து அது டோட்டல் மைண்ட் கிடையாது. அது எப்படி 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு கான்சியஸ் மைண்ட்ன்னு சொல்றது. அது வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற பிரிவுல மனங்கிற கேட்டகரியில வருது. அந்த மொத்தமா பார்த்தான்னு சொன்னா மொத்தத்தை நம்ம 100 பங்கா வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னா அதுல வந்து ஒரு 25% தான் மனம், புத்தி ஒரு 25%, சித்தம் ஒரு 25%, அகங்காரம் 25%. இந்த போது டோட்டலா சேர்ந்து 100, அதுல ஒரு 25% தான் வந்து மனம். அந்த மனம்ங்கிறது தான் நம்ம வந்து கான்சியஸ் மைண்ட் நம்ம சொல்றோம். அது எப்பவும் செயல்பட்டுட்டே தான் இருக்கும். 24 மணி நேரம் செயல்பட்டு இருக்கும். இந்த டோட்டல் மைண்ட் அப்படி கிடையாது. டோட்டல் மைண்ட் வந்து ஆன் எமர்ஜென்சி அது வந்துட்டு செயலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நிறைய நம்முடைய செயல்கள் எல்லாமே இந்த டோட்டல் மைண்ட் தான் பார்க்குறது ஒழிய இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து அது எந்த வேலையுமே சரியா பண்ண தெரியாது அது. ஆனால் அதே நேரத்தில் என்ன சொன்னா மைண்டினுடைய வேலை என்ன சொன்னா பலதையும் பிளஸ் அண்ட் மைனஸை வந்து அது சொல்லி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி சஜஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ரோல் வந்து அந்த மனசு தான் எடுக்குது. அதனால அந்த மைண்ட் வந்து எப்பவும் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி அதை சப்மிட் பண்ண வேண்டிய வேலை அதுக்கு மனசுக்கு இருக்கிறனால அது எப்பவுமே ஏதாவது வகையில வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கும். இப்ப நம்முடைய மெஜாரிட்டியான லைஃப் வந்து இந்த கான்சியஸ் மைண்ட்ல தான் நம்முடைய லைஃபே இருக்கு. இந்த டோட்டல் மைண்டுங்கிறது வந்து போயிருது. அந்த டோட்டல் மைண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு பார்த்தோன்னா டோட்டல் மைண்ட்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது செயலோட என்ன செயல் இருக்கோ அந்த செயலை செஞ்சுட்டு அது பாட்டுக்கு போயிடும். இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து 24 மணி நேரம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ் மைண்டு தான் உண்மையான பிரச்சனையான ஒரு பகுதி. இந்த கான்சியஸ் மைண்டில் உள்ள தீர்வு தான் உண்மையான தீர்வு. அங்கே தான் பிரச்சனையும் இருக்குது, தீர்வும் அங்கே தான் வேண்டியிருக்கு. இப்போ அந்த கான்சியஸ் மைண்டுன்னா என்ன? இப்போ நம்ம வந்து டோட்டல் மைண்டில் ஒரு 4/4 பகுதி தான் கான்சியஸ் மைண்டுன்னு பார்த்தோம். இப்போ கான்சியஸ் மைண்டை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதை நம்ம 100 பங்கா வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதில் 70% வந்து இந்த உணர்ற தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சென்சிட்டிவ் பார்ட்டுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கிரகிச்சு ஒரு உணரும் தன்மையோடு இருக்கிறது தான் அதனுடைய மேஜர் ரோல். அது வந்து 70% அது வந்து அந்த உணரும் தன்மையோட இருக்கு. மீதி 30% வந்து அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாமே ஆளுக்கு 10% இருந்து அது அந்த 30% அவங்க வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா டாமினன்ட் ரோல் எடுக்க வேண்டியது வந்து இந்த 70% தான். அந்த 70% வந்து ரிசப்டிவ் ரோல் தான். அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாத்தையும் கிரகிக்கக்கூடிய ஒரு உணரும் தன்மை தான். ஒரு ஒரு சென்சரி மோடில் இருக்கக்கூடிய ஒரு சென்சரி பார்ட்டு தான் நம்முடைய மனதினுடைய பிரதானமான அம்சம், அந்த கான்சியஸ் மைண்டினுடைய ஒரு பிரதானமான அம்சம். இப்போ அதோடைய பிரதானமான அம்சத்தோடு அது செயல்பட்டதுன்னு சொன்னால் அங்கே பிரச்சனையே இல்லை, இங்கே எல்லாமே ஓகே ஆயிரும். ஆனால் அங்கே என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மீதி 30%ல இருக்கக்கூடிய அந்த புத்தி சித்தம் அகங்காரங்கிற பகுதியில் இருக்கக்கூடியதில் அந்த அகங்காரங்கிறது வந்து அதில் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சது. இந்த அனுபவம் எனக்கு தான் ஏற்படுது, இந்த செயல் எனக்கு தான் ஏற்பட்டிருக்கு, நான் தான் இதை செய்து முடிக்கணும், நான் தான் இந்த இதை சீரமைக்கணுங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷோல்டர் பண்ணுறது இந்த ஈகோ பார்ட்டு தான் ஷோல்டர். அப்போ அந்த ஈகோ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷோல்டர் பண்ணும் பொழுது பார்த்தோம்னு சொன்னால் அது வரும் 10% தான்.
ஆனா இந்த 10% வந்து ஒரு ரோலை எடுத்துட்டதுன்னு சொல்லி சொன்னா இந்த இந்த சென்சரி பார்ட்டா இருக்கக்கூடிய அந்த உணர்வு தன்மையா இருக்கக்கூடிய அந்த பிரதானமான பகுதி வந்து அதுக்கு சப்மிட் ஆயிருது. அது ஒன்றும் அஜிடேட் பண்றதுல சரியப்பா நீ ரோலை எடுத்துக்கங்கிற மாதிரி அது விட்டு கொடுத்து போயிருது. அப்போ இது விட்டு கொடுத்து போகும்பொழுது அந்த ஈகோ பார்ட் வந்து ஒரு டாமினன்ட் ரோல் எடுத்துருது. ஆனால் அங்கே என்ன ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னால் அது எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே நடக்கிறது இல்லை. நிகழ்ச்சி வந்து அதனுடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமாக இருக்கும் போதெல்லாமே அந்த ஈகோ தான் ஹர்ட் ஆகுது. அப்போ ஈகோ ஹர்ட் ஆகும் பொழுது ஈகோவுக்கு தான் பெயினும் ஏற்படுது. பிறகுதான் அது என்னன்னு சொன்னால் ஃபீல் பண்ணுது என்னால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலேன்னு சொல்லி அதுதான் ஃபீல் பண்ணுது. பிரச்சனையை கொண்டு வந்தே அதுதான், சால்வ் பண்ண முடியலேன்னு சொல்லி வருத்தப்படுறதும் அதுதான். அந்த உண்மையிலேயே வந்து அந்த சென்சரி பார்ட்டு தான் மனதினுடைய பிரதானமான பகுதி வந்து அந்த சென்சரி பார்ட்டு தான். அந்த சென்சரி பார்ட்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நம்ம மனசுல தான் பிரச்சனை சொன்னா மனதினுடைய பிரதானமான அம்சத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு மீகர் பார்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு மைனர் பார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு 10%ல தான் ஒரு தேவையில்லாத பிரச்சனைக்கான விதை அங்கதான் இருந்துட்டு அதுதான் எல்லா பிரச்சனையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த ஈகோ வந்து எப்படி அந்த 70%க்கு எப்படி சப்மிட் ஆகணும், அது வந்து தன்னுடைய பலத்தை இழந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த இந்த ஈகோ பார்ட் அந்த அகங்காரங்கிற பகுதி வந்து தன்னுடைய ரோலை விட்டு கொடுத்து தன்னுடைய டாமினேஷனை விட்டு கொடுத்து அந்த பிரதானமான ரோல் வந்து பிரதானமான ரோலே எடுத்ததுன்னு சொல்லி சொன்னா அங்க எந்த ப்ராப்ளமுமே இல்லை, எல்லாமே ஓகே. இப்போ இதுல வந்து அந்த ஈகோ பார்ட் வந்து என்ன பண்ணனா இங்க எல்லாமே சரியாகும், என்ன நிகழ்ந்தா அந்த சென்சரி பார்ட் வந்து டாமினன்ட் ரோலை எடுக்கும், இந்த ஈகோ பார்ட் வந்து கொஞ்சம் அது வந்து தனக்கு சப்மிட் ஆகிற மாதிரி நடந்துக்கணும், என்ன நிகழணும், ஏதோ ஒன்று நிகழ வேண்டியிருக்கு, இது என்ன நிகழ்ந்தா எல்லாமே சரியாக வரும், என்ன நிகழாமல் போனதுனால அங்கே பிரச்சனை வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதை நாம் கொஞ்சம் டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிடலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் கருத்துக்கள் யாருக்காவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்க இதுல கான்ட்ரிபியூட் பண்ணலாம். வாங்க உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணனும்னா ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். என்னன்னா ஈகோ பார்ட் வருது இல்ல, ஆமா, அத வந்து இக்னோர் பண்ணுயா, அது கேள்வி கேக்குது இல்ல, ஆமா, அத வந்து நிராகரிக்கணும், அத கண்டுக்காம விட்டு நிராகரிக்கிறது யாரு, நம்ம தான், நாமங்கிறது நாமன்றது நம்ம மனசு அந்த ஈகோ தானே, ஈகோ தான் தன்னை நான்னு சொல்லிடுது, ஆமா, ஆனா அந்த ஈகோ சம்பந்தமா வருது பாத்தீங்களா, ஆமா, அத வந்து நம்ம கண்டுக்காம விட்டுறணும், அது கேள்வி கேட்கதான் செய்யும். இது கண்டுக்காம விடுறதே வந்து அந்த ஈகோ தான் கண்டுக்காம விடணுங்கிற முடிவுக்கு வருது. கரெக்ட் கரெக்ட். பிறகு அந்த ஈகோ வந்து அந்த முடிவுக்கு வந்தானா ஈகோவுக்கு தான் பலம் அதிகமா இருக்கும். இல்ல அந்த ஈகோ சம்பந்தமான கற்ப எண்ணங்களை வந்து நம்ம வந்து அது பொருட்படுத்தாம விடுறதுதான்
நம்மளால அதுல இருந்து போக முடியும். இத குடுக்கறது யாரு? இந்த குடுக்க இந்த முடிவை குடுக்கறது யாரு? மனசு. அதான் அந்த இகோ தானே சொல்லுது இப்படி எல்லாம் இருக்கணும் சொல்லி ஒரு டிமாண்ட வைக்கிறது இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஈகோ தான் சொல்லுது. நம்மளே நம்ம அது சொல்ல சொல்ல ஈகோவுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. ஈகோ தான் பொறுப்படுத்து, ஈகோ தான் பவர்ஃபுல் ஆகுது. அப்ப நான் நிராகரிக்கணும். நான் நிராகரிக்கிறது யாருங்கிறது எனக்கு கேள்வி. நான் நான் தான் நிராகரிக்கிறேன். ஆனா நான் வந்து எனக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்ற. சரி, இப்ப ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அதுல எனக்கு நானே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்றேன். ரொம்ப நன்றியா. Thank you, Krishna. Ah, thanks. And the Varabram, na, in the Varabram, soltariya. Manoharan sir, neenga unmute pannittu pesalam. Vanakkam ayya. Ah, vanakkam. ஐயா, இங்க இந்த க்வெஸ்சனுக்கு வந்து இப்ப ஈகோ வந்து என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னா, அது ஒரு சப்மிஷன், அதாவது அது ஒரு சரணாகதி நிலைக்கு வரணும். என்ன சரணாகதி நிலை அப்படின்னா, இந்த கான்சியஸ் மைண்ட்ல 70% ஆஃப் த இது வந்து ரிசெப்டிவ் மோட்ல தான் இருக்கு. ஸோ அந்த ரிசெப்டிவ் மோடுக்கான ஓனர் நான் கிடையாது. ஸோ வெளிப்படுத்தல இருக்கிற இது ஒரு அந்த எச்சம்னு சொல்லுவோம், ஒரு புகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னுடைய தன்னுடைய இயலாமைய ஒத்துக்கிட்டு சரணடைகிறது தான் அந்த ஈகோவோட இலக்கு. எதுக்கு சரணடையணும்? ரிசெப்டிவ் பார்ட்டை வந்து முழுசா வேலை செய்யறதுக்காக சரணடையணும். மனதளவுல கான்சியஸ் மைண்ட் லெவல்ல எதுவும் கிடையாது. பொறுப்புக்கான காரியத்துக்கு மட்டும்தான் வந்து ஈகோ வந்து எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது வரணும். Thank you, sir. Thank you. Siva Vignesh Nandakumar, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நன்றி மேடம். ஐயா வணக்கம். ஐயா, என்னோட குரல் கேக்குதா? நல்லா கேக்குது. ஐயா, இவரை நல்லா கிருஷ்ணாவை நல்லா குழப்பி விட்டீங்க. சரி, ரொம்ப நல்லா இருந்தது. அவரு அவர் ஒரு பதில் எடுத்துட்டு வந்தாரு. நீங்க அவரை குழப்பி விட்டதுதான் நல்லா இருந்துச்சு. என்னோட இப்போ ஒரு கருத்து என்னன்னா, ஐயா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து இப்போ எனக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது, அந்த எண்ணத்துல இருந்து நான் என்ன பிரிச்சுக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த கான்சியஸ் மைண்ட் பிரிஞ்சிருது. இந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கு, இந்த எண்ணம் ஏற்படக்கூடாது, நம்மளுக்கு இந்த எண்ணம் நல்லா இருக்கு அப்படின்னு என்ன நானே அந்த கான்சியஸ் மைண்ட் நினைவு பகுதி புடிச்சு வச்சுக்குது. அந்த பிரச்சனை அங்கதான் இருக்கு. இப்போ எல்லா எண்ணங்களையும் வந்துட்டு போற மாதிரி இருந்தா, நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி கெட்ட எண்ணமா இருந்தாலும் சரி, அந்த கான்சியஸ் மைண்ட் புடிச்சு வைக்கலன்னா எந்த வித தொந்தரவும் இருக்காது. அந்த கான்சியஸ் மைண்ட் தான் நானா நான்ன்ற ஒரு அகங்காரம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுவாகவும் பிளே பண்ணுது. இப்போ என்னோட கருத்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி மனோகர்னு ஒருத்தர் சொன்னார்ல, அதே மாதிரி சரணாகதி தான் ஒரு தீர்வா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இது ஒரு புரிதல் மூலியமா தான் கொண்டு வர முடியும்னு. இப்போ இது இந்த ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் கொண்டு வர முடியாது. இது ஒரு புரிதல், அந்த அந்த நான்ற ஒரு அகங்காரம் தன்னைத்தானே உணர்ந்துகிட்டு வேலை வெளிப்புறமா தான் இருக்கு, உள்புறமா எந்த வேலையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட அந்த பலத்தை விடுறதுனால இந்த ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு. நான்ன்றது அழியவே இல்லையாது. நம்ம இறக்கும் போதுதான் அந்த அகங்காரம்ன்ற ஒன்று நம்மளை விட்டு போகும், அது கன்ஃபார்ம். இது ஒரு புரிதல் ஏற்பட்டு இந்த ஒரு மாற்றம் நிகழும். நம்மளுக்குள்ளே ஒரு முரண்பட நம்ம சக்தி வீணா நம்மளை சீரமைக்கணும்ன்ற ஒரு இது இல்லாம ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா இயங்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த புரிதல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுதான் என்னோட கருத்து. சரியா? சரியா, ஏதாவது திருத்துங்கய்யா, தப்பா இருந்தா திருத்துங்க. சரியா, நன்றி. தேங்க்யூ சார். வனஜா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? நீங்க பேசுங்கம்மா.
நீங்க இன்னொரு தடவை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க வனஜா அன்மியூட் ஆயிட்டு பேசுறீங்களாமா வனஜா உங்களுக்கு வரல ஐயா சரி வேற யாராவது வேற யாராவது கருத்துக்களை ஷேர் பண்ற விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அக்யூ ஹீலர் குமார் சார் வந்திருக்காரு சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்ப நீங்க முதல்ல வந்து இந்த நாலு பாகமா பிரிக்கிறீங்க அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லிட்டு அகங்காரத்துக்கு ஆல்ரெடி நீ ஒரு 20% கொடுத்துட்டீங்க அகங்காரத்துக்கு 10% கொடுக்கறோம் இல்ல நாம முதல்ல நாலா பிரிச்சோம் இல்ல டோட்டல் மைண்ட நாலா பிரிச்சோம் இல்ல நாலா பிரிச்சீங்கனா 25% அகங்காரத்துக்கு அதான் மனம் 25 சித்தமாக சித்தத்துக்கு 25 அகங்காரத்துக்கு 25 அதுக்கப்புறமா வந்துட்டு புத்திக்கு 25 இந்த மாதிரி போயிடுது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆமா இந்த அதுக்கப்புறமா இந்த 25% வைக்கிற அந்த மனசு தான் அது உணர் மனம் அதுதான் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்னு வந்து 30% சொன்னீங்க இன்னொன்னு 70% இல்ல அதே ஆமா 70 30 னிட்டு பிரிக்கிறோம் அந்த 30 தான் வந்து என்னங்க அறிவு பகுதி 70% வந்து உணர்வு பகுதி இந்த அறிவு பகுதியில வந்து மறுபடியும் அந்த தனியா 25% அலர்ட் ஆன ஈகோ வந்து ஒர்க் பண்ணுதுன்றீங்களா அகங்காரம் வந்து ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றீங்க இல்லீங்களா இல்ல அதுல எல்லாத்தினுடைய தொடர்பும் இங்கேயும் வந்துருது அதாவது இதை தனியா பிரிச்சு விட்டாலும் கூட அதனுடைய ஷேடோ வந்து இங்க வந்துருது அந்த மெயின் ரோல் மெயின் பார்ட்ல இருக்கக்கூடிய இப்ப ஈகோ வந்து 25% டோட்டல் மைண்ட்ல இருந்தாலுமே கூட ஒவ்வொன்னாலுமே அதுல மற்றதனுடைய தொடர்பு கொஞ்சம் இருக்கும் ஒவ்வொன்னையும் கூட இப்ப நீங்க ஈகோவை மட்டுமே தனியா எடுத்து 25% ஈகோவை மட்டுமே எடுத்து 100% வச்சுக்கிட்டாலுமே கூட அங்கேயுமே மற்றதுடைய தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இதுல நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னாக்கா அறிவு பகுதிக்கு வந்து பார்த்தோன்னா அந்த 30% அறிவு பகுதி ஒரு 30% தான் இருக்குது 10% ஈகோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இங்க நம்ம முடிவு பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா அறிவு பகுதி தான் முடிவு பண்ணணும் ஈகோவுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அந்த உணர்வு பகுதி வந்து ரீடைன் ஆகணும் 70% அப்படியே ரீடைன் ஆகணும் இதை டாமினேஷன் ரோல் அதிகமா எடுக்கும் பொழுது 30%க்கு மேல போகும்போது அந்த 70%ல குறைய ஆரம்பிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய ரோல் குறைஞ்சு போயிட்டு அப்போ அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் அதிகமா அந்த போராட்டங்கள்லாம் அதிகமா ஆரம்பிக்குது அப்ப இந்த இங்க முடிவு பண்றது யாருன்னா அறிவு தான் முடிவு பண்ணணும் அதுதான் நம்மளுக்கு நிதர்சனமா தெரியுது ஈகோ எல்லாம் எங்க இருக்கு என்ன யாரு நான் யாருன்றதுலாம் தெரியாது அறிவு தான் முடிவு பண்ணணும் இந்த ஈகோ ஈகோ வந்து இங்க எடுக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை அது அமைதியா தான் இருக்கணும் அது அமைதியா இருந்து உணர்வு பகுதியை செயல்பட விடணும் அப்படின்ற மாதிரி அந்த அறிவு பகுதி முடிவு பண்ணும் போது நம்முடைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் நினைக்கிறேன் நான் அதான் என்னுடைய புரிதல் இப்பத்திக்கு நன்றிங்க நன்றிங்க வாழ்க்கை தேங்க்யூ சார் வலஜா நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா வணக்கம்மா பேசுங்க இப்போ அவள் குமாரையா சொன்ன மாதிரி அந்த புத்தி தான் வந்து இதுல முடிவெடுக்கணும் ஏன்னா புத்திக்கு தான் வந்து ஒரு அறிவுபூர்வமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு தகுதி ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு தான் இருக்கு ஈகோவுக்கும் அப்படி கிடையாது அதே மாதிரி இந்த 70% இருக்கக்கூடிய அந்த உணரும் தன்மைங்க கூடிய அந்த சென்சரி பார்ட்டுக்கும் அந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மை கிடையாது அதெல்லாம் இயற்கையான ஒரு செயலோட இருக்குது அதே மாதிரி இந்த சித்தவங்க கூடிய அந்த பகுதியுமே அதுமே ஒரு 10% இருக்கு
அதுவுமே கூட இந்த மாதிரி எல்லாம் முடிவெல்லாம் எடுக்காது. அப்புறம் முடிவு எடுக்கணும்னு சொன்னாலே அது வந்து புத்தி தான் முடிவு எடுக்கணும். ஆனா அது என்னன்னு சொல்லி சொன்னா எப்பவுமே இகோ வந்து ஒரு டாமினன்ட் ரோல எடுத்ததுன்னு சொல்லி சொன்னா மற்றவங்க எல்லாமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்ப இதுல டிசைடிங் ஃபேக்டர் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த இகோ வந்து சைலண்ட் ஆகணும். இகோ வந்து தன்னை வந்து சப்மிட் பண்ற மாதிரி அல்ல சப்மிட் பண்றதுனாலுமே கூட இந்த மாதிரி நான் சப்மிட் பண்றேன்னு நினைச்சாலுமே அதுவே ஒரு இகோவா மாறிடும். அதனால தன்னுடைய இயலாமே ஒத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா தன்னால முடியலன்னுட்டு சொல்லி அதுவே வந்து இதுக்கு மேல முடியலன்னுட்டு சொல்லி தன்னுடைய இயலாமையை ஃபீல் பண்ற ஒரு நிலைதான். அது வந்து சப்மிஷன் கூட சொல்ல முடியாது. ஏன்னா சப்மிஷனுங்கும்போது கூட ஒரு எதிர்பார்ப்பு வந்துருது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருது. அதனால தன்னுடைய இயலாமைய ஃபீல் பண்ணிட்டுதுன்னு சொல்லி சொன்னா தனக்கு இதுக்கு மேல முடியல நிட்டு சொல்லி தன்னையே வந்து தன்னையே கீழே இறக்கி வச்சுட்டுதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு அப்புறம்தான் வந்து புத்தி வந்து சீனுக்கு வருது. புத்தி சீனுக்கு வரும்பொழுது அது எல்லாத்தையுமே அறிவுபூர்வமா அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். அப்போ நம்ம சும்மா இருந்தா போதும் எல்லாமே நல்லா தான் இருக்குங்கிறத அதுக்கு காட்டிட்டுன்னு சொல்லி சொன்னா இந்த சென்சரி பார்ட் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. அது ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை, அது எப்பவுமே இருக்கு. அப்போ அது செயலுக்கு அது செயலுக்கு வராது செயல்பட்டுட்டு தான் இருக்கு. இது ரெண்டுமே சைலண்ட் ஆயிட்டுதுன்னு சொல்லும் பொழுது அந்த சென்சரி பார்ட் வந்து ஏற்கனவே டாமினன்ட் ஆயிருக்கு. அது டாமினன்ட் ஆகிற நிலையில இந்த சென்சரி பார்ட்டே ஒரு டாமினன்ட் ரோல்ல இருக்கு. இந்த புத்தியும் அகங்காரங்க கூடிய இந்த பகுதியும் என்ன நிலையில மாறுதல் அடையுது? இப்போ அது வரைக்கும் என்னன்னு சொன்னா ஏதோ இப்பறக்க அந்த ரோல்ல இருந்து விடுபட்டுருது. இப்போ இது அந்த விடுபட்ட நிலையில இப்போ இது வந்து டாமினன்ட் ஆகுது. நம்ம இந்த சென்சரி இந்த 70% வந்து டாமினன்ட் ஆகுது. இப்போ இது டாமினன்ட் ஆகும் பொழுது அந்த ரெண்டு என்ன ஆகுது? இப்போ நம்ம வந்து அந்த சித்தம்ங்கிறதும் உள்ள டாமினண்ட்டாக உள்ளே இருக்க தான் செய்யுது. அது வந்து கடைசி வரைக்குமே அது ஒன்றும் தேவையில்லாமல் வெளிப்படுறது இல்லை. அதனால அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். இந்த புத்தியும் அகங்காரங்கிற ஒரு ரோல் வந்து என்ன என்ன மாற்றம் அடையுது? இதுக்கு யாருக்காவது ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கிருஷ்ண சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. இந்த இடத்துல வந்து இது அகங்காரம் வந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்றப்ப அதுவே என்ன அத இது பண்ணிக்கிறப்ப முடிவு பண்ணிக்கிறப்ப அங்க ஒரு அது சைலண்ட் ஆயிடுது ஐயா. அதோட ஃபங்க்ஷன் இல்லாம போயிருது. அப்ப நம்ம புத்திக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஒரு எளிதான வழி கிடைச்சிருது. ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்குது ஐயா. இதுதான் என்னோட கருத்து ஐயா. சரி ஓகே. தேங்க்ஸ். தேங்க்யூ. ரம்யா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வணக்கம்யா. ஆ வணக்கம்மா. வணக்கம். நீங்க உங்களை நான் தொடர்பு கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. சரி ஓகே. ஆமா ஐயா, இப்ப நம்ம முடிவுக்கான ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கும் போதுதாங்க அங்க நமக்கு பிரச்சனை வருது. நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னு நம்ம அதை நினைக்கும் போது மட்டும்தான் நமக்கு அந்த தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே வருதுங்க. இந்த ரிசல்ட்டை நம்ம எதுவுமே எதிர்பார்க்கல அப்படிங்கும் போது நமக்கு அந்த முடிவெடுக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு வரலைங்கய்யா. இதான் நம்ம முடிவு எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த கட்டாயமும் இல்லாம போயிடுதுங்க. அப்ப நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது அது தானாகவே அது நடக்க ஆரம்பிக்கிறத ஏத்துக்கிற ஒரு கண்டிஷன் நமக்கு வந்துருதுங்க தானாவே. அப்படிங்கும் போது நமக்கு அந்த தேவையில்லாத அந்த அகங்கார உணர்வுங்கிறத அந்த அடிபட்டு போயிருந்தீங்க. அப்ப நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாகவும் இருக்குதுங்க. நமக்கு அதுக்கு ஒரு தெளிவு ஏற்பட வேண்டியது இருக்கு.
ஏன்னா இது நம்ம ஏற்கனவே நல்ல அகங்காரமா இருந்திருந்து பழகினதுனால திடீர்னு நம்ம அந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து பழகினதுனால நம்ம நினைச்சதுதான் நடக்கணும் அப்படின்னு பழகிட்டது பழகிட்டோம். இப்ப திடீர்னு இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நம்ம வந்து அதை பழகி பார்க்கும் போது கொஞ்சம் தெரியும் போது அது கொஞ்சம் இதா இருக்கீங்க, ஆனா நமக்கு நல்லா புரியுதுங்க. அப்ப ரிசல்ட் நம்ம எதுவும் எதிர்பார்க்க கூடாதுங்க. சரி சரி நன்றிங்க. தேங்க்யூமா. வணக்கம் உஷா மேம். வணக்கம் வணக்கம். ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட்டிங் அட்டன் பண்றேன், ஏன்னா யூஸ்வலா நான் அடுத்த நாள் தான் கேட்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் பதில் சொன்னா கூட அது திரும்பியும் வேற வேற கொஸ்டின், இது அப்படியா எஸ் ட்ரூன்னு கரெக்ட் சொன்னா கூட இல்ல ட்ரூவா ட்ரூவான் ரெண்டு முறை கேட்டா இல்லன்னு யோசிக்கிற மாதிரி நீங்க கேட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இனிஷியலா நிறைய ஈகோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு. வேற ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி சரண்டர் பண்ணணும்னு, இப்ப முன்னாடி மேடமும் சொன்னாங்க. ஐ திங்க் பை ப்ராக்டிஸ்ல அந்த சரண்டர் கொஞ்சம் கொஞ்சமா மைன்யூட்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் நீங்க சொன்ன மாதிரி வெளி வேலையில கான்சியஸ் கான்சென்ட்ரேட் பண்ணோன்றதுனால நிறைய வெளியிலயே நிறைய வேலை பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் என் சிஸ்டர் சொன்னா, ஐயா சொல்ற மாதிரி பண்ணு, நீ அதுல இரு, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, அதுல கோ பண்ணு, அப்போ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஸோ ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சரண்டர் தானா அது வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யா, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஐயா சாரி, உங்களது மியூட் ஆயிடுத்து ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வனஜா திருப்பியும் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா, உங்களது ஆடியோ வரல. கேக்குதுங்களா மேடம்? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் இருக்கு. மன்னிப்பு ஒண்ணு ஐயா, நம்ம ஈகோ உடையதுக்கு மன்னிப்பு கொடுத்தாதான் நம்ம மனசுல இருக்கிற அந்த ஈகோ உடையுது. மன்னிப்பு கொடுக்கலையா? யாருக்கு மன்னிப்பு கொடுக்கணும்? இப்ப ஏதாவது நம்ம யாருக்காவது கெட்டது கெட்டது செஞ்சிருக்கிறோம், கெட்ட திட்டு சண்டை போட்டிருக்கோம், திட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது. இப்ப அதுல இருந்து நம்ம இது பண்ணா அதுங்களுக்கு அது வந்து நம்ம மன்னிப்பு அவங்களதோ கெட்டதோ நம்மளதோ கெட்டதோ தெரியாது. ஆக மொத்தத்துல நம்ம மன்னிப்பு கொடுத்தாதான் அதுக்கு அந்த ஈகோ உடையுது அங்க. சரி, அது அது ஒரு வகையான அம்சம். அது நமக்குள்ளேயே பிரச்சனையா இருக்குல்லாமா? ஈகோ வந்து நாமளே வந்து இப்ப நம்ம அடுத்தவங்க சம்பந்தப்படாமலே கூட நமக்கு சிலதெல்லாம் நடக்க வேண்டியது. நமக்குலாம் அது நடக்குது ஐயா. இப்ப எல்லாமே இப்ப நான் வந்து எல்லாருக்கிட்டயும் இப்ப நான் தான் சொல்றது நல்லது, நான் சொல்றதுதான் எல்லாமே சொல்லிட்டு எனக்கு அந்த ஈகோ இருந்துச்சு. அந்த ஈகோட இப்ப மத்தவங்க சைடுல இருந்து நான் ஏதாவது ஒண்ணு பார்த்தாலும் அங்கேயும் ஈகோ இருக்கும். ஏன்னா நம்மளுக்கும் இல்லாம அவங்களுக்கும் இல்லாம சென்டர்ல நம்ம பேசணும் எல்லாருமே தப்பு சொல்றான். இப்ப நான் ஏழு பேர் கூட பிறந்தவங்க, நான் தான் ஏழு பேருக்கும் பெருசு. இப்ப எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை யாரும் பேசறது இல்ல. நானும் நினைச்சுக்கேன் நம்ம செஞ்சுதான் கரெக்டா சொல்லிட்டு நம்ம சைட்ல இருந்து நம்ம பாக்குறோம். அவங்க சைடு நம்ம யோசிக்கல, நம்மள தானே நம்ம யோசிச்சோம். நான் சொல்லிட்டு அன்னைக்குதான் என் மனசுல இருந்த அந்த ஈகோவை உடஞ்சது எனக்கு. சரி சரி, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏழுமலை சென்னை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும்.
மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா, தேங்க்யூ. பேசுங்க. ஐயா, எனக்கு ஒரு சின்ன அந்த ஒரு விளக்கத்தை கொஞ்சம் திருப்பி சொன்னாலும் நல்லா இருக்கும். ஏன்னா அது அறிவு வந்து இயலாமையை ஒத்துக்கொள்ளுது. அப்போ அந்த நானும் சைலண்ட் ஆயிட்டு அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? கேட்டீங்களா? அதாவது அறிவு வந்து அறிவு பத்தி ஒண்ணும் இல்லை. அறிவு வந்து என்னன்னா இருக்கிற பொசிஷனை காட்டுது. அறிவு வந்து காட்டுது. இந்த அகங்காரம் தான் வந்து என்னன்னா இது வேணும், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி டிமாண்டை வச்சுக்கிட்டே இருக்கு. அது டிமாண்டை வைக்க வைக்க அங்க போராட்டமும் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அது டிமாண்ட்ல இருந்து விடுபட்ட நிலையில அது இப்ப மொத்தத்துல எல்லாமே ஒண்ணும் நமக்கு முடியாதுன்னு சொல்லி அது ஃபீல் பண்ற நிலையில தன்னுடைய இயலாமை ஃபீல் பண்ணும் பொழுது அந்த அறிவு அப்பந்தான் வேலை செய்யுது. அறிவு வேலை செய்யுது. அறிவுங்கிறது புத்தி. புத்தி வேலை செய்யுது. இதுல நமக்கு இப்போ நம்ம சைட்ல ஒண்ணுமே இல்லை. அது இருக்கிறது தான் நடக்கும், நடக்கிறது தான் நடக்கும்ங்கிற மாதிரி போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னா அந்த மெயின் ரோலை வந்து இது எடுத்துக்கிடுது. நம்ம அந்த உணர்வும் பகுதி இருக்கக்கூடிய அந்த 70% பகுதி வந்து அந்த உணரும் பகுதி வந்து பொறுப்பு எடுத்துக்கிடுது, டாமினேஷன் எடுத்துக்கிடுது. அப்போ அந்த டாமினேஷனை எடுக்கும் பொழுது இந்த அப்போ அந்த நிலையில இந்த அகங்காரம் புத்தி இதனுடைய ரோல் எப்படி என்ன எப்படி இருக்கும்னு சொல்ல அப்படிங்களா? அதாவது எனக்கு அதுல ஒரு சின்ன ஒரு இது வந்து எப்படின்னா இப்போ வர அடி அதாவது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வர்றது வந்து உணரா நிலையிலதான் வந்து நம்ம உணர்மனதுக்கு உணர்நிலையா வருது. இப்ப இதெல்லாம் எதுவுமே அதிகாரம் பண்ணாம இருக்கு. அந்த உணர்நிலையும் சேர்ந்து பிரவாகமா போயிடும் இல்லையா? ஆமா, போயிருது. நீங்க வேற டெர்மினாலஜிக்கு வர வேண்டாம். டெர்மினாலஜி நம்ம வேற மாத்தி கொடுத்துருக்கிறோம். நீங்க சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாம் கொண்டு வர வேண்டாம். அதுதான் புரியாத நம்ம பேசுறோம். கான்சியஸ் மைண்டை பத்தி பேசும் பொழுது இங்க வந்து உணரும் தன்மைங்கிற மாதிரி இருக்கிறது வந்து 70% இருக்கு. மீதி மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிறதுல வந்து மனம்தான். அதுல நம்ம அதுல மனதை மட்டும் எடுத்து பேசுறோம். புத்தி சித்தம் அகங்காரங்கிறதெல்லாம் வந்து அதுக்கு அடிப்பட்ட இருக்கிற மாதிரி இது ஒரு தனிப்பகுதியா நம்ம பேசுறோம். சரிங்க, அதான் எனக்கு விளக்கம் புரியாதனால போட்டு கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை பத்திய டீட்டெயிலா கொடுக்க முடியாது. சரிங்க, சரிங்க, நன்றி. நீங்க போட்டு கேளுங்க. சரி, இந்த அகங்காரம் வந்து ரொம்ப ஹை பிட்ச்ல போகும்போது சார், அதனாலதான் வந்து மொத்த செயல் கூட எல்லாமே பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே கரெக்ட்ன்ற மாதிரி அகங்காரம் அதிகமா இருக்கும் போது அடுத்தவங்க ஆலோசனை கூட கேட்க அடுத்தவங்க கூட இருந்து ஆலோசனை கேட்க விரும்புறது இல்ல. அதனால அதனுடைய விளைவு வந்து செஞ்சு சில பேர் ஆரம்ப அகங்காரம் குறைவா இருக்கிறவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிறைய பேருகிட்ட ஏற்கனவே செஞ்சவங்க பண்ணவங்க ஆலோசனை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்ற ஆலோசனை நம்மளுக்கு பொருத்தமா இருக்கா அப்படின்னு ஓரளவுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுத்து செயல இறங்குவாங்க. இந்த அகங்காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லைங்களா, ஐபிச்சில் இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நம்ம என்ன சொல்றோமோ நம்ம நினைக்கிறோமோ அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி ஒரு தீவிரமான ஒரு மனநிலை இருப்பாங்க. அவங்க வந்து யாரோட ஆலோசனையோ இதோ கேட்க அவங்க எடுத்துக்க தயாரா இருக்க மாட்டாங்க. இல்ல, நீங்க அடுத்தவங்கள கூட விட்டுருங்க, உங்க வேலையை மட்டுமே எடுத்துக்கிடுங்க. நீங்க உங்களுக்கு உள்ள வேலையை மட்டுமே எடுத்துடுங்க. ஆலோசனையே வேண்டியதில்ல, நீங்களே முடிவு பண்றீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கல, வருத்தம் ஏற்படுது. இல்ல ஐயா, என்ன காரணம்ங்கிறது மட்டும் ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த காரணம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இந்த செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட அகங்காரம் அதிகமா இருந்ததுன்னா மத்த எல்லா விஷயமும் அடிபட்ட அறிவு எல்லாம் கூட சரியா வேலை செய்யாது. ஏன்னா அது அறிவு அகங்காரம் குறைவா இருக்கும் போது ஒரு பாதிப்பு நடக்கும் போது அளவுக்கு நம்மளுக்கு இண்டிகேஷன் தெரியும். அதாவது அந்த அறிவு நம்மளுக்கு சொல்லும் இந்த இப்படி போகணும், இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். அதை நம்ம உணர்ற பக்கமும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அகங்காரம் நம்ம அதிகமா இருக்கும் போது அந்த தப்பு எல்லாம் கூட நம்மளுக்கு கண்ணுக்கு அதை
அது சொல்றத அறிவு சொல்றத ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியாம கூட போயிடும். அந்த செயல் நம்ம செஞ்சுட்டு ஆரம்பிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கும் போது நடுவுல ஏதாவது அந்த பிரச்சனை வருது அப்படின்னும் போது கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருந்து அகங்காரம் குறைவா இருந்ததுன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சு அதை கூட அறிவு நம்மளுக்கு சொல்றத நம்ம ஏத்துக்கிட்டு அதை சரி பண்ணலாம். அகங்காரம் ஹை பிச்சா போகும்போது தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கும் போது தான் அறிவை வந்து சொல்றத கூட நம்ம அது நம்மளுக்கு கேட்காம நம்ம போயிடுவோம். அதனால அகங்காரம் அதிகமா போகும்போது தான் நம்மளுக்கு எல்லா மத்த எல்லாமே எதுவுமே வேலை செய்யாம போயிடுது. அது குறைவா இருந்ததுன்னா கொஞ்சம் அப்சர்வேஷன் இருக்கும் அந்த செயல் நடக்கும் போதே ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். தப்பா நடந்தா கூட ஓரளவுக்கு நம்ம அப்போ கொஞ்சமா சரி பண்ணிடலாம். புத்தியும் இங்க செயல்படல அகங்காரமும் செயல்படலமா அப்புறம் அதுக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப அது விருப்பு வெறுப்பு இல்லாத அந்த உணர்மனத்தினுடைய தன்மை என்னமோ அதற்கேற்ப அது செயல்பட ஆரம்பிச்சிருந்தியா. சும்மா வெறுமனே வேடிக்கை பாக்குற ஒரு நிலைக்கு வந்துருங்கயா. ஏன்னா எந்த முடிவுமே எடுக்கல அப்படிங்கும் போது நமக்கு எந்த ரிசல்ட்ஸுமே நம்ம எதிர்பார்க்கலங்கும் போது அங்க எந்த கோரிக்கையுமே இல்லைங்கும் போது அது இயல்பா நம்ம வழக்கமா நம்ம என்ன வேடிக்கை பாக்குற மாதிரி தாங்க. நியூட்ரல் பாயிண்ட் வந்துடும் போது அது அப்படியே சும்மா இருக்க வேண்டியதுதாங்க. நன்றிங்க. நன்றி. இயலாமையை ஒத்துக்குச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த அறிவும் அகங்காரமும் அந்த கான்சியஸ் மைண்டோட மைண்ட் மனம் என்ற தகுதிக்கு வந்து சோ நிகழ்வோட நிகழ்வாக கரைஞ்சு அதோட நிகழ்வோட நிகழ்வா வந்து அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. ஏழுமலை ஒத்துக்கொள்ளும் போது நான் வந்து பொறுப்பற்ற தன்மையில இருக்கு. பொறுப்பு எடுக்காம இருக்கும் போது வெயிட்லெஸ் இல்லாம இருக்கும் போது செயல் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி சரி நம்ம நான் என்னுடைய இதை சொல்கிறேன். இப்போ அதில் அந்த ரம்யா மேடம் சொன்ன மாதிரி அது வந்து அது வரைக்கும் இந்த ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கிற ஒரு தன்மை போயிடுது. அது ஏன்னா இது வந்து இப்படிதான் வேணும் இப்படிதான் நடக்கணுங்கனாலே ரிசல்ட்டை எதிர்பார்த்து தான் அப்படி ஒரு டாமினேட் வைக்குது. இப்போ அந்த கெப்பாசிட்டி போகும்பொழுது அது சப்மிட்டட் ரோலுக்கு போயிடுது. நிகழ்றதோட நிகழ்றத ஏற்றுக்கிடக்கூடிய தன்மைக்கு வந்துடுது. அப்போ அதனுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்துட்டுன்னு சொன்னாலே அது என்ன ரோலுக்கு போயிருதுன்னு சொன்னால் அந்த சென்சரி பார்ட்டில் ரோலுக்கு போயிருது. சென்சரி பார்ட்டு தான் இருக்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு வந்துடும். அப்படி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுது. அப்போ அந்த நிலையில என்னன்னு சொல்லி சொன்னால் அப்போ எல்லாமே டோட்டல் ஆஸ்பெக்டே வந்து இந்த இதுக்கு முக்கியத்துவம் இல்லை. இந்த 30% முக்கியத்துவம் இல்லாதபடி அந்த 70% தான் முக்கியத்துவம் ஆகும் பொழுது சொல்லப்போனால் 100% ஆயிடுது. நம்ம அந்த சென்சரி பார்ட்டே 100% ஆயிடுது. அந்த 100% ஒரு சின்ன ஒரு பகுதியாக தான் இந்த அறிவும் அகங்காரமுமே இருந்து செயல்படுது. அதனால் அதனுடைய பகுதியாக இருக்கும் பொழுது இந்த சென்சரி பார்ட் வந்து டோட்டல் டாமினேஷனில் இருந்துன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணிவிடும். எதையுமே தனக்கு அந்நியமடுத்தாதபடி எல்லாத்தையுமே தன்மைப்படுத்துற மாதிரி ஒரு தன்மையில இருக்கும். இதுதான் வந்து என்னன்னா ஆக்ஷன் ஆஃப் லவ்னு சொல்றது, அல்லது அன்பினுடைய அம்சம் அது. அப்போ செயல்பாடு எல்லாமே அது அகங்காரத்தினுடைய செயல்பாடா இருந்தாலும் சரி அறிவினுடைய செயல்பாடா இருந்தாலும் சரி எல்லாமே அன்பினுடைய செயல்பாடா மாறிடும். அது அதனால இயக்கமே வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனுக்கு போயிடும். அது வரைக்கும் நாம வந்து நான் தான் பெருசுங்கிற மாதிரி ஒரு அம்சம் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த நிலையில் வந்து அன்பினுடைய ஒரு செயல்பாடாக வந்துட்டு இருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களும் எடுத்துட்டிங்கனாலுமே எல்லா மதங்களுமே அந்த சரணாகதியை தான் முக்கியத்துவம் பண்ணி சொல்லுவாங்க. சரணாகதிங்கிறது வந்து
நாம எதுக்கோ ஒண்ணு பணிகிறதுன்னு சொன்னா எதிர்பார்த்து பணிஞ்சோன்னு சொன்னா அது சரணாகதி இல்லை. நம்முடைய நாமள ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய நத்திங்னஸ் ஃபீல் பண்றதுதான் உண்மையான சரணாகதி. அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே இது வந்து தன்னை எம்டி ஆக்கிக்கிறது தான். இது எம்டி ஆக்கணும்னு சொன்னா எல்லாம் இதுக்குள்ள ஃபில் பண்ண மாதிரி ஆயிருது. இது வந்து எதே ஒண்ணு எதிர்பார்த்தோம்னு சொன்னா இதுவுமே உள்ள ஒரு விஷயத்த வச்சு எதையோட எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட சரணாகதி பண்றது சரண்டர் ஆகுறதுங்கிறதும் சரண்டர் ஆகவே கிடையாது. அதனால நம்மளை எம்டி பண்ணிடுறோம். நம்முடைய எம்டி பண்றதுங்கும் போது நம்ம பேருக்கு எம்டின்னு சொல்லிடுறோம், பட் இருந்தாலும் சொன்னா செயலுக்கும் இதுதான் இருந்து செயல்பட வேண்டியது. அதுக்காக இது இல்லாம போயிடுறது இல்லை, அறிவும் இல்லாம போயிடுறது இல்லை, அகங்காரமும் இல்லாம போயிடுறது இல்லை. எல்லாத்தோட இல்லாம இணைஞ்சு செயல்படுது. இணைஞ்சு செயல்படும் பொழுது அந்த செயல்பாடு வந்து அது வரைக்கும் டாமினேஷன்ல இருந்து செயல்பட்டது வந்து ஒரு அன்பினுடைய வழியா இருந்து செயல்படும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போறதுங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். அதே நேரத்துல நம்ம அடுத்த குடும்பத்தோட நம்ம ஈஸியா போக மாட்டோம், நம்ம குடும்பத்தோட விட்டு கொடுத்து போறது ஈஸியா போயிடும். அதே மாதிரி அந்த விட்டு கொடுத்து போற தன்மையில அறிவும் அகங்காரம் எல்லாமே விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையில இயங்கும் பொழுது அது அங்க அன்பினுடைய இயக்கமா மாறி. இதுல வேற ஏதாவது ஃபர்தர் டிஸ்கஷன் கிளாரிபிகேஷன் ஏதாவது வேணும்னா கிருஷ்ணா சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்ப இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதுல வந்து பாத்தனா சிம்பிளா சொல்லணும்னா இந்த அகங்காரன்றது மட்டும் இல்லைனாலே டோட்டலி இல்ல டோட்டல் மைண்ட் வந்துடும், டோட்டலாவே நம்ம நல்ல செயலுக்கு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி இருக்குயா, கரெக்டுங்களா? அகங்காரம்ங்கிறது கூட அதுக்கு அதாவது இல்லாம போகாது, அது வேற ரோல்ல மாறிடுது அவ்வளவுதான். அது இல்லாம அத வலுக்கட்டாயமா இது பண்ண முடியாது. அகங்காரன்ற தன்மை இருக்கதான் செய்யும், நான்ற தன்மை இருக்கதான் செய்யும். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த அது அது உணர்ந்துக்கிறப்ப அகங்காரம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி தனக்குத்தானே சரண்டர் ஆகிக்கிறப்ப மத்த எல்லாமே இயக்கம் முழு இயக்கமும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்குயா. சரிங்க சரிங்க சரி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ கிருஷ்ணா சார். யாருக்காவது ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம இதோட நிறைவு பண்ணிக்கலாம். ஓகேயா, வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அகங்காரன்றது நம்மளுக்கு நம்ம செய்யறப்பயே ஒரு எண்ணம் இருக்கப்பயே அதுலயே ஒரு பாட்டு அகங்காரமா இருக்கு. ஆமா, அந்த மாதிரி பார்த்தோம். இப்ப புறச்செயல்ல வந்து வெற்றி ஒரு பெரும் வெற்றி பெருந்தோல்வி நடக்குதுன்னு வைங்களேன், அப்ப வந்து எனக்கு தோல்வி நடந்துருது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அப்ப அந்த எனக்கு வருதுன்றத வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். தோல்வின்றது இருக்கு, எனக்குன்ற இம்பார்ட்டன்ஸ வந்து விட்டுறணும் அப்படித்தானங்க? அதாவது ஒண்ணும் மற்ற புரட்சிகளோட ரேட் பண்ணி நம்ம பண்ணும் பொழுது நம்ம லொகேட் பண்ணணும், எங்க யாரு இதை செய்யணும்ங்கிறது வந்துடும் இல்லையா. இப்ப நீங்க வந்து உங்க பாட்டை நீங்க ஏதாவது ஒண்ணு விட்டு ஏதாவது ஒண்ணு நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்க பாட்டை நிறைவு பண்ணா தானே அந்த டோட்டலா வெற்றி வரும். ஒரு செயல்ல இருக்கும், பலர் சேர்ந்து செய்யறோம், அதுல யாரோடைய மிஸ்டேக்னாலே ஒன்றும் நடந்துட்டு சொன்னா அவர் வந்து அதை சரி பண்ணா தானே சரியா வரும். அப்ப நீங்க வந்து லொக்கேட் பண்ணணும் பாத்தீங்களா, லொக்கேட் பண்றதுக்கு அங்க அகங்காரம் தானே இருந்தா தானே லொக்கேட் பண்ண முடியும். எங்க தவறு இருக்கு, எங்க அதை சரி பண்ணணும் போது அப்ப உங்க பாட்டுலன்னு சொல்லி சொன்னா நீங்க தான் அதை சரி பண்ணி இது பண்ண வேண்டியது. அது புரியுதுயா, ஆனா அங்க செயல் இருக்கணும், நம்ம செய்யறோம். அந்த எனக்கு தோல்வி ஆயிடுச்சு அப்படின்றத வந்து அந்த எனக்குன்ற ஃபீலிங்க உடனும் அப்படின்ற மாதிரி.
அதான் மொத்தத்துல நீங்க புறத்தையும் அகத்தையும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நீங்க இந்த பிரச்சனை வந்து அகங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்க. புறத்துலயும் அதே மாதிரி ரிலேட் பண்ணிக்கலாம். அது தன்னால வந்துரும். ஓகே ஓகே சரிங்கய்யா, புரியுது புரியுதுங்கய்யா. அகத்துல ஓகேன்னா புறத்துலயும் ஓகே. சரி சரி, அகத்தை நம்ம கிளியர் பண்ணாலே போதும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றியா. சரி, தேங்க்யூ கிருஷ்ண சார். ஆண்டியப்பன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன், உங்ககிட்ட பேச்சுக்கள்லாம் கேட்டிருக்கேன். இன்னைக்குதான் இதுல வாய்ப்பு எனக்கு முதல் முறையா கிடைச்சதுங்க. சரியா, மதியம் வந்து அந்த புத்தகத்துல உள்ள நம்பர்ல தொடர்பு கொண்டு ஒரு ஐயாட்ட பேசினேன். நான் விபாசனா பண்ணிட்டு இருக்கேங்கய்யா. சரி, எனக்கு இந்த உடம்புல வந்து எனக்கு புரியல அது என்ன நடக்குதுன்னு. அதனால அவர்கிட்ட பேசும் பொழுது ஐயா நம்பர் கொடுத்தா கொடுங்கன்னாரு, எனக்கு லிங்க் அனுப்பியிருந்தாங்க, இதுல நான் அதை கேட்கலாமாங்க ஐயா. எதை கேக்குறது? ஐயா உடம்புல நடக்கிற அந்த செயல்பாடு என்னன்னு எனக்கு தெரியல, பயிற்சினாலயா புரிதல் இல்லாமலா? தனியா என்னுடைய போன் நம்பரை வாங்கிட்டு பேசுங்க. சரி, டாபிக்ல பேசுறோம் பாத்தீங்களா, அதனால. ஆமாங்க ஆமாங்க, அதனால தாங்க நான் சரி கேட்கல, ஆனால் வாய்ப்பு கிடைச்சது கேட்டுக்கலாமா? இல்ல, என் நம்பர் நீங்க அவங்க தந்தவங்கிட்ட என் நம்பரை வாங்கிடுங்க. சரிங்க ஐயா. என் நம்பரை கேட்டு வாங்கிட்டு என் நம்பர்ல நீங்க காலையில 11:30 இருந்து 1 மணிக்குள்ள பேசுங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றி. Thank you ஐயா. Thank you sir. சிவா விக்னேஷ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா ரொம்ப நன்றி ஐயா, தெளிவா சொன்னீங்க. ஐயா நீங்க சொன்ன விதத்தை வச்சு ஒரு சின்ன ஒரு 2 லைன்ல புரிஞ்சுக்கணும்னா, ஞானியர் நிறைய ஞானியர் சொல்லியிருக்காங்க, திங்க் லெஸ் ஃபீல் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஷோவும் இது சொல்லியிருப்பாரு, உங்களுக்கே தெரியும். இப்ப நீங்க சொல்ல இந்த ஒரு மணி நேரம் சொன்னீங்க இல்லையா, இதோட சாராம்சம் நான் எப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஓகே ஓகே, தேங்க்யூ ஐயா. ஓகே தேங்க்யூ. மனோகரன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி. இது வந்து இந்த டோட்டல் மைண்ட், டோட்டல் மைண்ட் அண்ட் கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது. இப்போ என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, புறத்துல வந்து ஒரு முக்கியமான முடிக்க வேண்டிய தேவைகள், செய்ய வேண்டிய கடமைகள்னு ஒரு சிலது இருக்குங்கய்யா. ஸோ அது வந்து லாங் பெண்டிங்கா போயிட்டே இருக்கிறதுனால அது அந்த சப்மிஷன் அப்படிங்கிறது, அதாவது நம்மளால முடியலன்னா மேபி டோட்டல் மைண்ட் ஆர் கடவுள் அப்படிங்கிற ஒரு பேர் இல்ல நம்ம கொடுத்துட்டு நம்மளோட வேலையை பார்த்தோம்னா, ஸோ அது வந்து அதோட இதை நம்பிக்கையா இருக்கணும் நான் வந்து. ஆனாலும் இதுக்கு இந்த அது இந்த இத்தனை நாள்ல நடக்கணும், 1 மாசத்துல முடியணும், 15 நாள்ல முடியணும் அப்படின்னு அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன்ல இந்த கான்சியஸ் மைண்ட் திரும்பவும் அதை எடுத்து எடுத்து இது இன்னும் நடக்கலையே, இது இன்னும் நடக்கலையே அப்படிங்கிற அந்த அன்சர்டனிட்டி வந்து ரொம்ப வாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. ஸோ டோட்டல் மைண்ட் பொறுப்பு கொடுத்தீங்கன்னால என்ன மீனிங் ஆயிருதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில குறைச்சிடுறீங்க, அதே நேரத்துல உங்களை ரிசல்ட் ஓரியன்டேஷனை குறைஞ்சிரும். ஆனா அதே நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய வேலையே நல்லா ஒரு கேம் மாதிரி செய்த ஒரு கெப்பாசிட்டி டெவலப் ஆயிருக்கும். செய்ய வேண்டியது சரிங்க. இதுல இதோட இன்னொரு க்வெஸ்சனுங்கய்யா, இந்த வந்து ஒரு சூழ்நிலை அப்படிங்கறத வந்து நல்லாவே இப்பதான் வந்து புரிய ஆரம்பிக்குது. இந்த சூழ்நிலை வந்ததுன்னா அதற்கான எண்ணங்களும் உணர்வுகளும் தானா வெளிப்படுது அப்படிங்கிறத நான் எவ்வளவு தூரம் புரிஞ்சாலும், அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஹேபிட், அதாவது என்னோட பாஸ் எனக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு, நான் பண்ணிட்டு இருக்கேன், அவரு வந்து ரொம்ப கடிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை வருது. ஸோ என்ன நீங்க பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு ஏசுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் கடந்த ஒரு 15 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த 15 வருஷமாவும் பாஸ் என்னை பாராட்டையில ஒரு சந்தோஷமான மனநிலைய அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பாஸ் வந்து என்னை வந்து ஒரு க்வெஸ்சனிங்கோ இல்லைன்னா என்னை ஒரு கார்னரிங்கோ ஆர் லைக் டார்ச்சரோ, ஸோ இந்த மாதிரி பண்ணையில என்ன ஆகும்னா,
குவிட் ஃப்ரம் இந்த இதுல இருந்து வேணாம் எனக்கு, இது எடுத்து கரெக்ட் கிடையாது, இந்த ஜாப் நம்மளுக்கு வந்து இட் இஸ் நாட் ஒரு வேல்யூ கிடையாது அப்படிங்கிற இந்த ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. இது வந்து நான் இப்ப நான் இன்னைக்கு இப்போ இப்ப கரண்டா போற பாசிட்டி அதே நிலைமை தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நாலு கம்பெனியில இல்ல நாலு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு இருந்த இடத்துல இப்படிதான். ஸோ இப்ப எனக்கு பிரச்சனை என்னன்னு புரிஞ்சு போச்சு. பிரச்சனை வந்து அந்த பாஸ்ன்றத ஒரு 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 காரணம் தான், ரீசன் தானே தவிர என்னுடைய எதிர்ப்பு மனப்பான்மை, தப்பித்து ஓடும் மனப்பான்மை, அடுத்தது ஏதாவது ஜம்ப்பும் பாத்துக்கலாம் வேணாம், இட் இஸ் நாட் சூட் ஃபார் மீ அப்படின்னு ஒரு முத்திர குத்திடுது அது. ஆனா நல்லா நீங்க சொல்ற மாதிரி அந்த சூழ்நிலை அந்த இடத்துக்கு மட்டும்தான் வருது. ஸோ அந்த வந்துட்டு ஒரு ஈவினிங்கோ இல்லை அடுத்த நாள் மார்னிங் தூங்கி எந்திரிச்சோன்னு பாத்தீங்கன்னா ஏன் தேவையில்லாம அவ்வளவு ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு கேஷுவலாக போயிட்டு இருக்கு, இது புரிஞ்சுக்கலாமே. ஏன் வந்து நம்மளோட மைண்டு தான் ரொம்ப அந்த இடத்த அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் கொண்டு வருது அப்படின்றதால அந்த அகெயின் அண்ட் அகெயின் அந்த சூழ்நிலை அட்டன் பண்ண அதே மாதிரியே இல்லை இது வேணாம் நம்மளுக்கு விட்டுறலாம் வேலை வேணாம் இது வந்து இது ஒத்து வராது ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த சூழ்நிலையை வந்து நான் எப்படிங்க ஃபேஸ் பண்ணலாம் வித் இந்த டோட்டல் மைண்டோட கான்செப்ட்ல? இல்லை இப்போ நீங்க மொத்தத்துல வந்து இப்ப இது வந்து அவுட்டர் ஆர்பிட்ல வந்து உங்களுக்கு இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு, அது வந்து இன்னர் கான்செப்ட்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஈகோ தானே இங்க பிரச்சனையா இருக்கு. அந்த ஈகோ வந்து இது பண்ணிட்டீங்கன்னா இன்னரா ஓகே ஆயிட்டீங்கன்னா எக்ஸ்டர்னலும் ஓகே ஆயிடும். சரிங்க, ப்ராப்ளம் வந்து எக்ஸ்டர்னல், அது ஒரு இன்டர்னல் ஆஸ்பெக்ட் வந்து ஈகோ தான் போய் இன்டர்னல் ஆஸ்பெக்ட் நீங்க முதல்ல சரி பண்ணுங்க, அது உங்க கையில இருக்கு. எக்ஸ்டர்னலை சரி பண்றது உங்க கையில கிடையாது, உங்க கையில உள்ளதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா எக்ஸ்டர்னலும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு. ஒரு நிமிஷம் ஐயா மியூட் ஆயிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி பிரச்சனையா இருக்கும், உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லாத்துக்கும் வந்து இந்த அகங்காரம் தான் அங்க பேசா இருக்கு. சென்ட்ரல் கோர்ஸ் வந்துருங்க, சென்ட்ரல் கோர்ல சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட் சால்வ் ஆகும். சரிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். கவிதா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். ஐயா நேத்து தான் ஐயா ஃபர்ஸ்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அதாவது முதல்ல அந்த ப்ராப்ளம் வரும்போது அது நம்மளுக்கு ஞாபகம் வராது. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு சொன்ன மாதிரி, எல்லாரும் பேசுனது எனக்கு பேசின மாதிரி இருந்தது. பயம் ஒரு ஃபியூச்சர்ல இப்படி நடக்க போகுது, பாஸ்ட்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ ஃபியூச்சர் பாஸ்ட் இது ரெண்டுத்துக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு இருந்தேயா. அப்புறமா ஒரு எக்ஸ்டென்ட் போனதுக்கு அப்புறமா ஓகே அதுவும் நம்ம கையில இல்லை இதுவும் நம்ம கையில இல்லை, ஸோ எத்தனை வாட்டி வருது இந்த தாட்டு, ஸோ இந்த பயத்துக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் இருந்தையா. இப்போ நான் திங்க் பண்ணி அந்த பயத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன், இப்போ அந்த ஃபியரே இல்லையா. இப்போ எனக்கு அந்த ஒரு டைமென்ஷன் ரொம்ப நல்லா இருந்ததுயா, நீங்க ரொம்ப நாளா அந்த புக்ல அதுல மீட்டிங்ல சொல்லிருந்து எனக்கு நேற்றுதான் இந்த மரமண்டைக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுயா. இப்ப எனக்கு இப்ப நெக்ஸ்ட் வர சிச்சுவேஷன் எல்லாமே நான் இப்ப வந்து அதுக்குள்ள இருந்து பாக்குறதுக்கு உங்க அருளால கத்துக்கணையா. ரொம்ப நன்றியா ஐயா. இன்னொரு டவுட்யா, இப்போ எங்க சிஸ்டர் இப்ப பேசினாங்க, அவங்க தாட் வரும்போது அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அடுத்தது வேலையா போறாங்க. ஸோ அவங்க அதை அப்படி பண்றது கரெக்டா, இப்ப இதுக்குள்ளேயே இருந்து அவங்க எங்கேஜ் பண்ணிக்கிறாங்க, வெளியில
அதை திங்க் பண்ணியோ அதை ஃபேஸ் பண்றதுக்கோ ட்ரை பண்ணாம அதை விட்டுட்டு போறாங்க. அப்படி பண்ணலாமா? அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும்ல, அவங்களுக்கு தப்புன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஃபீல் பண்ணும்போது இப்பவே நம்ம சொன்னோம்னா அதுவுமே ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது. எப்படி இருந்தாலும் ஓகே. ஓகே, ரொம்ப நன்றியா. தேங்க் யூ சோ மச். யா தேங்க் யூ மா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சரி, நம்ம டைம் ஆயிட்டதுமா, நாம இன்னும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, சோ பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஐயா நன்றி. ஐயா அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.